வணக்கம். சூப்பர் பில்லிங் சாஃப்ட்வேர்ல ஐட்டம் கிரியேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிட்டு மாஸ்டர்ல இருக்கிற ஐட்டம்ஸ் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஐ, நீங்க எப்படி வேணாலும் இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் நேம் சக்தி சாம்பார் தூள் 100 கிராம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல நமக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணிக்கணும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிக் பண்ணி எடுப்போம். நெக்ஸ்ட் பிரிண்ட் நேம், இதுதான் பில்லுல நமக்கு பிரிண்ட் ஆகும். இது தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் இன்புட் டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்கே இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கிறத தமிழில் மாற்றிக்கணும். இதுக்கான சாஃப்ட்வேர், பேசிக் சாஃப்ட்வேர்லாம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தமிழுங்கிறத மாற்றினீங்கன்னா இந்த கர்சரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சக்தி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே சஜஷன் நமக்கு காமிக்கும். நம்ம என்ன மாதிரி டைப் பண்ணுறோமோ அந்த கான்செப்டில் தமிழ் வேர்ட்ஸ் என்ன வருமோ அதெல்லாம் காமிக்கும். நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இங்கே டைப் பண்ணணும். இங்கிலீஷில் டைப் பண்ணுறப்போ தமிழில் வந்துடும். அடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு சக்தி சாம்பார் சாம்பார் அப்படின்னு டைப் பண்ணேன்னா அது சஜஷனில் காமிக்கிது. நமக்கு கீழே இருக்கிறது வேறு எதாவது வேணும் அப்படின்னாலும் டவுனரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் ஆர் என்டர் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கிறோம். தூள் 100 கிராம். இப்போ இந்த 100 அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு இங்கிலீஷில் மாற்றிக்கணும். இங்கிலீஷில் மாற்றிட்டு 100 டைப் பண்ணி ஜிஎம் இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை கிராம்னு நமக்கு மென்ஷன் ஆகணும் அப்படின்னா எகெயின் இங்கே போயிட்டு தமிழ் மாற்றிட்டு ஜிஆர்ஏஎம் கிராம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு தடவையும் இந்த தமிழ் இங்கிலீஷ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே போய் மவுஸை யூஸ் பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் நான் விண்டோஸ் 10 போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ள வைக்கிறப்ப இதில் சஜஷன் காமிக்குது பாருங்க, டு சுவிச் இன்புட் மெத்தட் ப்ளஸ் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஸ்பேஸ். விண்டோஸ் கீயை அமுத்திக்கிட்டே ஸ்பேஸ் பார் அமுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த சஜஷன் வந்து மாறும். இப்போ நான் விண்டோஸ் கீயை அமுத்திக்கிட்டே ஒன்ஸ் ஒரு தடவை ஸ்பேஸ் பார் அமுத்துறேன் தமிழுக்கு வருது, எகெயின் இன்னொரு தடவை அமுத்துறேன் இங்கிலீஷுக்கு போகுது. இப்போ எகெயின் விண்டோஸ் கீ ஸ்பேஸ் பார் அமுத்துறேன் தமிழ். தமிழ் வந்ததுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் காமிக்கும். இந்த இடத்துல இந்த சின்ன பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அகெயின் என்டர் ஐட்டம் குரூப். ஐட்டம் குரூப்பில் நான் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ விண்டோஸ் 7லலாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆல்ட் ஷிஃப்ட், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறது ஒர்க் ஆகாது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆல்ட்டை அமுத்திக்கிட்டு ஷிஃப்ட்டை அமுத்தினீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிறோம். இப்போ ஐட்டம் குரூப் மசால் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். நம்ம ஈஸியாக பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஐட்டம் கோடை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் SST 100 சக்தி சாம்பார் தூள் 100 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். ஐட்டம் யூனிட் வந்து நம்ம பீஸில் தான் இது விற்கும். ஸ்போக் பீஸ் செகண்டரி யூனிட் கிடையாது. எப்போ செகண்டரி யூனிட் வரும்னா கேஜி லிட்டர் இந்த மாதிரி வர்றப்ப தான் நமக்கு கிராம் மில்லி அப்படிங்கிறது வரும். ஸோ செகண்டரி யூனிட் கொடுக்க தேவையில்லை. அடுத்து MRP, இதோட MRP 50 ரூபாய். பர்ச்சேஸ் ரேட்டு கொடுக்கல, சேல் ரேட் வந்து 29 ரூபாய். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இந்த ஐட்டம் சேவ் ஆயிடும். இப்போ எகெயின் இதை எடுத்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா சக்தி அப்படின்னு டைப் பண்ணுறப்போ சக்தி சாம்பார் தூள் இதில் சஜஷனில் காமிக்கும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஐட்டம் லோட் ஆகிடும். இப்படி எடுக்கலாம் SST 100 அப்படின்னு அந்த ஐட்டம் கோடை நம்ம டைப் பண்ணுறப்பையும் இதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். அடுத்து இன்னொரு ஐட்டம் பொன்னி ரைஸ் ஓகே. பிரிண்ட் நேமுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா தமிழுக்கு மாற்றிட்டு பொன்னி ரைஸ் இல்லை அரிசி அப்படின்னு வேணும்னா ஜஸ்ட் நம்ம அரிசி அப்படியே டைப் பண்ணணும், அரிசின்னு வந்துடும். ஓகே, ஐட்டம் குரூப்புக்கு இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டு ரைஸ், ஐட்டம் கோடு PR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூனிட்டு ப்ரைமரி யூனிட் KG, செகண்டரி யூனிட் வந்து கிராம். ஏன்னா நம்ம இப்போ 500 கிராம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா புள்ளி வச்சு அடிக்கிறப்போ இந்த யூனிட் எடுத்துக்கிறோம். அதனால தான் நான் பீஸில் ஒரு எக்ஸாம்பிளும் கேஜி கிராமில் ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ MRP இது 100 ரூபாய், ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 55 ரூபாய். ஓகே, இதுக்கு எப்படி பில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் எதுவும் இப்போ கொடுக்காம SST 100 சக்தி சாம்பார் தூள் 100 கிராம் வந்துடும். ஜஸ்ட் என்டர். அடுத்து பொன்னி ரைஸ்,
அதுக்கு பிஆர் கொடுத்துருந்தேன், பிஆர் அப்படின்னு டைப் பண்ணால் டக்குன்னு பொன்னி ரைஸ் வந்துடும், என்டர். இப்போ இது வந்து நான் ஆட்டோ குவான்டிட்டியில் வச்சுருக்கேன், அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த குவான்டிட்டி இது விழுந்துருது. அதை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஷோ பிரிண்டர் செட்டிங்கில் போயிட்டு இந்த ஆட்டோ குவான்டிட்டி டிக் எடுத்து விட்டுணும். எடுத்துகிட்டு விட்டுட்டு அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பிஆர் பொன்னி ரைஸ் என்டர் நமக்கு இதில் வந்து நிற்கும், குவான்டிட்டியில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நான் அதில் 0.5 அப்படின்னு கொடுக்குறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 500 கிராம் அப்படிங்கிற மாதிரி குவான்டிட்டி மென்ஷன் ஆகிக்கிறோம். கொடுத்துட்டு சேவ். இந்த ஃபார்மேட்டை டெஸ்க்டாப்பில் டெஸ்ட்டுங்கிற ஃபைல் நேமில் சேவ் பண்ணுறேன். இதில் பார்க்குறப்ப பாருங்கள் உங்களுக்கு பிரிண்ட்டில் நல்லா நீட்டாக பெருசாக வந்துடும், ஆனால் இங்கே சின்னதாக தான் காமிக்கும். பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக ஏரியல் நேரோ ஃபான்ட் கொடுத்துருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் கன்வர்ஷனில் இந்த ப்ரிவியூவில் இப்படி இருக்கும், நமக்கு பிரிண்ட்டில் வர்றப்ப நீட்டாக பெருசாக வந்துடும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.